மக்களே நீங்களும் வேலவன் ஸ்டோர்ஸ் வாங்க, நிறைய ஆஃபர்ஸ் இருக்குது, தரமாவும் குவாலிட்டியாவும் இருக்குது. வேலவன் ஸ்டோர்ஸ், உஸ்மான் ரோட், டி நகர், சென்னை மற்றும் தூத்துக்குடி. எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் கேஷவ் தேபூர். ராரா சரசுக்கு ராரோட படத்தோட இயக்குனர் நான் தான். இன்னைக்கு வந்து இந்த படம் நெக்ஸ்ட் 3rd நவம்பர் 3rd ரிலீஸ் ஆக போகுது. இந்த 30rd ப்ரெஸ் மீட் இருக்கிறோம். நீங்களாம் வந்து எல்லாருமே கலந்துக்கிட்டு எங்களை சிறப்பாக ஆசீர்வாதம் பண்ணி மக்கள்கிட்ட சேர்க்க வேண்டிய கடமையில் உங்களுக்கு கேட்குறோம். ஏன்னா இன்றைக்கி ப்ரெஸ் மீடியா தான் ஒரு திரைப்படத்தை மக்கள்கிட்டையும் எல்லாருக்கிட்டையும் சேர்த்து நீங்கள் தான் ஒரு ஆதரவு கொடுத்து பண்ணும். இது வந்து முழுக்க முழுக்க 100% 18+ ஒரு நல்ல சந்தோஷமான ஒரு படம். இதில் எந்த ஒரு தவறுமே இல்லை. இதில் என்னென்னா இன்றைக்கி வந்து ட்ரைலர் ரிலீஸாக இருக்குது. அதுக்கு பயில்வான் சார் வந்துட்டு சில கேள்விகள் கேட்க வந்திருக்காரு. அதுக்கு எங்கள் சார்பாக எங்கள் தயாரிப்பாளர், எங்கள் ரைட்டரு, இதில் நடித்தவங்க, இந்த 9V ஸ்டுடியோ ரிலீஸ் பண்ணுறவங்க இவங்கெல்லாம் வந்து அதுக்கு பதில் சொல்ல வந்திருக்கோம். ரொம்ப நன்றி. வணக்கம் சார். சார், இந்த படம் தலைப்பு நல்லா தெளிவ சொல்லுங்க. ராரா சரசுக்கு ராரா. சரசுக்கு ராரான்னா என்ன அர்த்தம்? சரசம்ன்றது மோகம், மோகம்ன்றது சந்தோஷம். அதாவது சான்ஸ்கிரிப்டில் சரசம்ன்றது என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த உலகத்தில் எல்லா படைச்ச இன்பமும் சரசம் தான் எல்லாமே. இல்லை, எல்லாருமே சரசுக்கு ராரான்னு சொல்கிறாங்களே, சரசுக்கு ராரா. சரசுக்கு ராரா, ராரா சரசுக்கு ராரா. அதாவது சந்தோஷமாக இன்பம் அனுபவிக்க வாங்க, அவ்வளோதான் சார். வந்து பேன் இண்டியா படமாக தான் இருக்குங்க. அதாவது ஃபைட்டுனாலும் சார் எல்லா ஸ்டேட்லேயும் போகும், செக்ஸுனாலும் எல்லா ஸ்டேட்லேயும் போகும். ஏன்னா எனக்கு தெரிஞ்ச அந்த இப்போ சீமான ஒரு நடிகர் இருக்காங்களே, அவளோட ராவுகள் தான் அவங்க கதாநாயகியானாங்க. ஆமாம், அவளோட ராவுகளில் இயக்குனவர் அவங்க வேறு யாரும் இல்லை, அவரோட வீட்டுக்கார தான் டைரக்ட் பண்ணார். ஐவி சசி அந்த படம் நூறு நாள் பிடிச்சி. ரஜினிகாந்த் படத்தை விட அந்த சமயத்தில் வந்த ரஜினிகாந்த் படத்தை விட அவளோட ராவுகள் அதிக வசூல். நான் இப்போ இருக்கேன், பத்திரிகாரனை இருக்கேன். அந்த சாக்ரிஃபைஸ் பண்ணதுனால தான் சினிமாவை கல்யாணம் பண்ணிட்டார் ஐவி சசி. இல்லை அந்த ரேஞ்சுக்கு எதிர்பார்க்குறீங்களா கேட்குறேன். அதை விட சார் என்னென்னா, இந்த கதையை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ட்ரெண்டுக்கு என்ன தேவையோ, இப்போ நீங்கள் ஒரு வார்த்தை சொன்னீங்க சார், எனக்கு அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்னா, எந்த படம் பெரிய படமாக இருந்தாலும் எந்த படம் அங்கே வெற்றி எடுத்தால் எனக்கு தேவை. ஏன்னா ஒரு சினிமா எடுக்கிறதுக்கு அந்தந்த வாரம், இன்றைக்கி சினிமாவே 3 தான் சார். என்ன ரேஸ் குதிரை நிற்கும் போது அந்த 3 என்ன என் குதிரை ஓடிச்சு இல்லைன்னு தான் இன்றைக்கி மார்க்கெட் இருக்குது. இல்லை, இந்த 3 ஓடிச்சு வச்சுங்க, அப்புறம் 30 ஈஸியாக ஓடிடும். கண்டிப்பாக சார், உங்கள் வார்த்தை எனக்கு, நீங்கள் சொன்ன ஒரு விஷயம் எனக்கு சத்தியமாக சொல்ல ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதை விட ஒரு நல்ல படமாக நீங்களே அடுத்த மீட்டிங் எனக்கு சக்ஸஸ் கொடுற அளவுக்கு எனக்கு கண்டிப்பாக இந்த படம் வெற்றி ஆகிடும். இல்லை என்ன காரணம்னா, அதாவது எப்படின்னா, ஒரு அந்த செக்ஸு விஷயத்துக்குள்ள ஒரு புதிய கதையை சொல்லியிருந்தீங்கன்னா நிச்சயமாக சக்ஸஸ் தான் ஈஸி. அது வந்து இப்போ எல்லா மொழிகளையும் டப்பாகும். தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். அது இந்த தயாரிப்பாளர் நம்பி இருக்கா? கண்டிப்பாக இருக்கு. ஏன்னா இந்த காலம் சார் தப்பாக நினச்சிக்க கூடாது. இந்த மீடியாவில் நீங்கள் எப்படி ரீச் ஆகணுங்க, அந்த இதுக்கு கொண்டு வந்தீங்கல்ல, நீங்கள் ரீச் ஆகிறதுக்கு ஜனங்க ஃபஸ்ட்டு திறக்கிறதுனா பயில்வானதை தருங்க பார்க்கலாம் அப்படின்றாங்க, வேண்டான்றவங்க கூட பார்க்குறாங்க. எனக்கு அதே மாதிரி சாரோட எல்லாம் நான் இன்ட்ரெஸ்ட் பார்ப்பேன். சிலது வார்த்தைகள் வந்தாலும் அவர் கேட்குறது ஹார்டாக இருந்தாலும் கேட்குற வார்த்தையோட அர்த்தம் ஒன்று எனக்கு பிடிச்சிருக்கு. என்னென்னா சார், எதை இன்றைக்கி என்னென்னா, எல்லாரும் என்ன கேட்குறோன்ற ஒரு அர்த்தத்தில் தான் நம்ம அதை கேட்குறோம். நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக கேட்குற மாதிரி அந்த வார்த்தைகள் ரீச்சாக இருக்குது. எங்களுக்கு சொன்னாங்க இந்த மாதிரி சார் கொடுக்காருன்னு சொன்னால் தைரியமாக உட்காருவீங்க. அவர் என்னென்ன இந்த ட்ரைலர் பார்த்தோ என்ன கேட்கணுமோ கேட்க சொல்லுங்கள், கண்டிப்பாக அதுக்கு பதில் சொல்லி ஹானஸ்ட்டாக அவரையும் ஃபஸ்ட்டு நான் திருப்திப்படனா இந்த படம் வெற்றி ஆகும். எனக்கு ரொம்ப சந்தோஷம் என்னென்னா, நிறைய தயாரிப்பாளர்கள் வெளியே அதை உள்ளுக்குள்ளே வீட்டுக்குள்ளே வந்து எல்லாத்தையும் பார்ப்பாங்க, வெளியே வந்து நீ கையாமையான்னு பேசுவாங்க. ஆனால் நீங்கள் ஒரு தயாரிப்பாளராக இருந்துக்கிட்டு, அதாவது கதையில் மட்டும் கவனம் செலுத்தாமல் பணம் கொடுக்குறதுல மட்டும் கவனம் செலுத்தாமல் என்னுடைய பதிவுகளை பார்த்துருக்கும் போது நீங்கள் உண்மையிலே விஷயம் தெரிஞ்ச ஒரு தயாரிப்பாளர். அதாவது நிறைய தயாரிப்பாளர் வந்து ஒரே ஒரு நோக்கத்தோடு வருவாங்க, காசு போட்டுட்டு அவாட்டு போயிடுவாங்க, அவங்க சினிமா பார்க்குறது இல்லை. நிறைய தயாரிப்பாளர்கள் தோல்வியை சந்திக்கிற காரணமே அவங்க வந்து கதையுடைய அர்த்தம் புரியாது, எந்த கதை ஜெயிக்கும் தெரியாது, ஜெயிக்கிற படத்தை பார்க்க மாட்டாங்க, தோக்கிற படத்தையும் பார்க்க மாட்டாங்க. அதனால் சினிமா வந்து அவங்களுக்கு தெரியாது. பட் நீங்கள் வந்து அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு வந்திருக்கீங்க, அதனால் நிச்சயமாக இந்த படத்தினுடைய
வெற்றி வந்து உறுதி செய்யப்பட்ட ஒன்று தான். ஆனால் இந்த விஷயத்தை உங்களுக்கு எத்தனை பசங்க? எனக்கு மூணு பொண்ணு. அதாவது சினிமாவில் தான், இந்த இப்போ சினிமாவில் தான் ஆறு கதை நாயகி நடிச்சிருக்காங்கன்னு பார்த்தா தயாரிப்பாளர்களுக்கும் மூணு பெண்கள். நான் அடுத்த படம் ஒன்று எடுத்துட்டேன், முடிச்சிட்டேன். அது டப்பிங் இப்போ போயிட்டு இருக்கு, பிப்ரவரி ரிலீஸ் பண்ணிவிடுவேன் அந்த படம். அதில் நான் தான் டைரக்டர். இது எனக்கு தெரிஞ்சு இந்த ஆர்மி சௌத்ரி இருக்கார்ல சூப்பர் ஹிட்னு சொல்லி அவர் இப்படி தான் ஸ்டார்ட் பண்ணார். நிறைய பேரும் தெரியாது, நிறைய பேர் தெரியாது. சூப்பர் ஃபிலிம் சௌத்ரி ஆரம்பத்தில் இந்த மாதிரி ஒரு கதை, ரெண்டு கதையை வந்து சக்ஸஸ் பண்ணப்புறம் தான் அவரும் பல இயக்குநர்கள் அறிவுப்படுத்தினார். சூப்பர் சூப்பர். அதாவது இன்ட்ரொடக்ஷன் இதுதான். ஏன்னா அந்த சமயத்திலே அதாவது எப்படின்னா எல்லா XXX படங்களும் ஓடிடாது, அதில் கொஞ்சம் ட்விஸ்ட் இருக்கணும். அது மட்டும்தான் அதுக்கு போகிறோம். அந்த அதாவது அவன் அந்த என்ன ஸ்ட்ரிக்ஸாக இருந்தாலும் சரி, ஃபைட்டாக இருந்தாலும், த்ரில்லாக இருந்தாலும் சரி, ஃபேமிலி சப்ஜெக்டாக இருந்தாலும் போர் அடிக்க விடாது. நமக்கே போர் அடிக்குன்னு தெரிஞ்சுன்னா இது வேண்டாம், மசீனை தூக்கிருப்பார். அந்த எண்ணம் தயாரிப்பாளருக்கு, அந்த உறுதியான எண்ணம் உங்களுக்கு, அந்த தில் இருக்கு பார்த்தீங்களா, அது கண்டிப்பாக இந்த படத்தை வந்து வெற்றியடைய செய்யும். அப்புறம் இந்த 1 hour 50 minutes தான் சார் ஷார்ப்பாக இருக்குது, ஆனால் வந்து கண்டிப்பாக அது ரீச் ஆகும். ஆடியன்ஸை அந்த சீட்டில் உட்கார வைக்கணும். ஒவ்வொரு டைரக்டரும் தயாரிப்பு அந்த மாதிரி நோக்கத்தில் தான் படத்தை எடுக்கணும். தான் இஷ்டத்துக்கு நினச்சது, நான் நினச்சேன் அது வந்துச்சு படம் அப்படி இருக்கக்கூடாது. ஆடியன்ஸ் உட்காரணும் சீட்டில், எழுந்து போகக்கூடாது. அந்தளவுக்கு படத்தை, அதாவது தயாரிப்பாளரும் சரி, டைரக்டரும் சரி, ஒளிப்பதிவாளரும் சரி, சம்மந்தப்பட்ட எல்லாருமே ஒரு சாதாரண ரசிகராக அந்த படத்தில் நடிக்கணும், அந்த படத்தை பார்க்கணும். அது இருந்ததுன்னா கண்டிப்பாக ஒரு பொழுதுபோக்காகவும் இருக்கலாம். யாருமே கருத்தை சொல்லி அந்த கருத்தை ஃபாலோ பண்ணுறது இப்போ இந்த காலத்தில் யாருமே இல்லை. அது அந்த கால படம். பள்ளியல் ரீதியாகவே ஆண்களோட பெண்களுக்கு எல்லா விதத்திலையும், எல்லா விதத்திலையும் ஆசை அதிகம். இங்கே சொன்னாங்க பார்த்தீங்களா, ஆதாம் ஏவாள் பொம்பளை ஆசைப்பட்டதுனால தான் அந்த பசுக்கினி அவன் தின்னான், அதனால தான் அவனுக்கு அந்த ஆசை வந்தது. அதனால் அந்த ஏவாள் மட்டும் அதை வந்து அந்த பசுக்கினியை சாப்பிடாமல் இருந்துச்சுன்னா உலகமே விருத்தியாக இருக்காது. உலகம் விருத்தியாக விருத்தியாகணுங்கிறதுக்கான ஆசையை உருவாக்குனது அப்படி கிடையாது. நான் சொல்கிறேன், இல்லை இல்லை, அம்மானா அவங்க பிள்ளைங்க நம்ம, அப்போ என் தங்கச்சி நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படிதான் சொல்கிறேன். அந்த இடத்துல சொல்லவே இல்லை. நீ சொல்கிறது பாலியல் சொல்கிறேன் உங்களுக்கு, நீங்கள் தெலுங்காரங்கனால நான் தமிழ் பேசுகிற உங்களுக்கு புரியல. நான் பேசுகிறது தமிழ் தமிழுக்கு புரியும். இல்லை இல்லை, நான் என்ன சொன்னேன், அவங்க சொன்னது வந்து ஆகாமிய வாய் அங்கேருந்தே பாலியல் ஆரம்பிச்சுட்டு இருந்தாங்க. அதை நம்ம பொண்ணு சொன்ன உடனே அதை சப்போர்ட் பண்ணக்கா சொன்னேன். இந்த மாதிரி உளவியல் ரீதியாகவும் உடலியல் ரீதியாகவும் இப்போ நீங்கள் ஆதாம் எவ்வளோ பாலியல்னு சொல்ல மாட்டீங்களே, இது இது என்ன சொல்லுவீங்க, அது வந்து ஒரு இதுன்னு சொல்லுவீங்க, தெய்வீகம் அது. நான் அப்படி சொல்லவில்லை, நீங்கள் தான் நீங்கள் பாலியல் இப்போ சொன்னீங்க. இல்லை இல்லை, பாலியல் தாங்க ஆதாம் எவ்வாள் அந்த விஷக்கனியை சாப்பிட்டதுக்கப்புறம் ஏற்பட்டது தான் பாலியல். அதுக்கு முன்னால் கிடையவே கிடையாது, அது பைபிளில் இருக்குது. அதனால தான் அந்த விருத்தி ஆனது காரணம். அது காட்டு முராண்டியாக தான் மனசை இருந்துக்கான். அப்புறம் உள்ளே இருந்தால் எல்லாம் ஆரம்பிக்க முடியும். அப்படி வந்து அது வந்து இப்போ நான் அப்படி சொன்னால் தப்பாயிடும். நாம் வந்து மாமன் மகளை கல்யாணம் பண்ணுறோம், இன்னொரு மகத்தவங்க வந்து சித்தப்பா மகளும் பெரியப்பா மகளும் கட்டிக்கிறாங்க, அது நம்ம தப்புன்னு சொல்ல முடியுமா? அதை நான் சொல்ல விரும்பலை. எதுக்கு சொல்ல வர்றேன்னா, முதல்ல பெண்கள் எங்களுக்கு இந்த ஆசை அதிகம் அப்படிங்கிறத உருவாக்குனது ஆதாமிய வாழ் தான். அது அவங்க சொன்னாங்க, நான் அக்ரிடிட் பண்ணேன் அவ்வளோதான். வேறு ஒரு மாறுபட்ட கருத்தும் இல்லை. இந்த படத்தில் கதை உங்கள்கிட்ட எப்படி சொல்லும்போது எப்படி சொன்னார் டேரக்டர்? சொல்லும் போது ஒரு ஒருத்தவங்களுக்கும் இண்டிவிஜுவல் இருக்குன்ற மாதிரி சொல்கிறாரு. பட் எந்த அளவுக்குன்னும் போது டைலாக் பார்க்கும் போது எங்களுக்கு தெரியுது இந்த அளவுக்கு இன்டீரியராக இருக்குது அப்படின்னு. நீங்கள் பேசுமா, அங்கே பார்த்து பேசுங்க. இந்த டைலாக் வந்து சொல்லும் போது ரொம்ப இன்டீரியராக போகிற அளவுக்கு அதில் இருந்தது. நானே சார் கிட்ட கேட்டேன், சார் என்ன சார் இது இந்த மாதிரி சொல்லணுமா? பரவாயில்ல சொல்லுங்க, சொன்னால் தான் அவங்களுக்கு புரியும். ஆடியன்ஸுக்கு வந்து நீங்கள் எப்படி வெளிப்படுத்துறீங்களோ அப்போ அது புரியும்னாரு. பட் அது ரொம்பவே அடல்ட்டாக தான் இருந்தது. பட் மூவியாக வரும்போது உங்களுக்கே தெரியும், 60 கட்டு வாங்கின டைரக்டர்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஏங்க 60 கட்டுனா அதான் படம் நீளம் குறைஞ்சிடுச்சா? இல்லை சார், ரிலீஸ் பண்ணுறோம், கேரளாவில் ரிலீஸ் பண்ணுறோம், எல்லாரும் ரிலீஸ் பண்ணுறோம், நல்ல வரவேற்பு இருக்குது படத்துக்கு. இந்த நேரத்தில் இன்னொரு விஷயமும் நான் சொல்கிறேன், இந்த கபில் ரிட்டர்ன்ஸ் ஒரு படம் எங்கள் படத்துக்குள்ளே வருது, அதேமாதிரி வந்து இன்னொரு படம் வருது ரிலீஸ் ஆகுது, மூத்த பிடிங்க ஒரு படம் ரிலீஸ் ஆகுது,
அப்புறம் வந்து லைசன்ஸ் ரிலீஸ் ஆகுது. இந்த அந்த மூணு படமும் நான் பார்த்துருக்கேன். அந்த மூணு படத்துடைய தயாரிப்பாளர் என்னுடைய நண்பர்கள் தான். அந்த படமும் வந்து அன்னைக்கு ரிலீஸ் ஆகி வெற்றி பெறணும்னு நான் வந்து வேண்டிக்கிறேன் கடவுள்கிட்ட. அந்த உங்களை அதுதான் கூட்டம் சார். இருங்க எங்க படத்தை பத்தி பேசுவாங்க, அவங்க பத்தி பேச நான் கூப்பிட்டுருக்கோம் சார். அதெல்லாம் சார் இது வந்து குதிரை. நான் ஒண்ணு சொல்றேன் சார், ரன்னிங் ரேஸ் ஒரு குதிரை நிக்கிறேன் சார். இப்ப என்ன பத்தி பேசுறேன்னா இப்போ இருக்கிற காலகட்டத்தில் எல்லாருக்கும் பிரச்சனை, யாருக்கு தான் பிரச்சனை, நிறைய பிரச்சனை. அதனால தான் என்ன பண்ணுறாங்க, ரம்மி விளையாடுறாங்க, அதை பார்க்குறாங்க, இதை பார்க்குறாங்க, செல்ஃபோனையே வச்சு லைஃபை கெடுத்துக்கிறாங்க. அந்த ரெண்டு மணி நேரம் தியேட்டரில் வந்து உட்காந்து எல்லாரும் ஜாலியாக என்ஜாய் பண்ணுற ஒரு நல்ல ஒரு படம். முனிவர் சார், இந்த படத்தை எப்படி வாங்கணுன்ட்டு உங்களுக்கு ஐடியா இருந்துச்சு? இல்லை சார், இந்த படம் வந்து நான் நமக்கு வந்து போட்டு காமிச்சாங்க, படத்தை காமிச்சாங்க. நம்ம எந்த படம் பண்ணாலும் வந்து படத்தை பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் முடிவு பண்ணுறது. அப்போ இந்த படம் பார்த்தா படம் வந்துனா படம் நல்லா இருக்குது, ஃபன்னாக இருக்குது, காமெடியாக இருக்குது, நல்லா ரொமாண்டிக் இருக்குது, ஃபைட் இருக்குது. உங்களுக்கு ஒரு இப்போது நம்ம தமிழ் தமிழ் மக்கள்கிட்ட மட்டும்தான் ஒரு விஷயம் இருக்குது. நம்ம என்னென்னா சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா சாம்பார், காரம், ரசம், கூட்டு, பொரியல், மோர், ரசம் எல்லாம் சாப்பிடுவோம். அது மாதிரி என்னென்னா இந்த படத்தில் எல்லாமே இருக்குது. உங்களுக்கு காமெடி வேணுமா, காமெடி, ஹாரரு, அப்புறம் வந்து என்னென்னா சாங், நல்ல சாங், நல்ல ரெண்டு சாங் இருக்குது. ஒரு நல்ல வந்து மெலடி சாங் இருக்குது, ஒரு நல்ல வந்து கேலப்பான சாங் இருக்குது. அதே மாதிரி ரெண்டு ஃபைட்டு, நல்ல சரியான ஃபைட்டர், நல்ல ஃபைட் இருக்கும். அதாவது அதனால என்னன்னா எல்லா தரப்பு மக்களும் வந்து பார்க்கலாம் படம். அதாவது 18+ அவங்க சர்டிஃபிகேட் கொடுத்ததால, இல்லைனா வந்து இது எல்லாருமே பார்க்கலாம். இது வந்து ஏ சர்டிஃபிகேட் கொடுத்ததால நம்ம அதை சொல்கிறோம், அட்ரஸ் மட்டும் வாங்கினேன். இல்லைனா வந்து எல்லாருமே பெற்றோரோட வந்து இந்த படம் பார்த்துட்டு அவங்களுக்கு என்னன்னா எல்லாரும் வந்து என்னன்னா வந்து இப்படிலாம் இருக்கக்கூடாது, இப்படி இருக்கலான்றது வந்து ஒரு பெற்றோர் கூட வந்து இதை சொல்லக்கூடிய ஒரு படமாக தான் இந்த படம் வந்துருக்குது. அதனால தான் இந்த படம் நாங்கள் வந்து எடுத்துக்கோம். மொட்டை அடிச்சிருக்கீங்களா என்ன விஷயம் இது? முடியும் கோயிலுக்கு சார். ஒரு நிமிஷம் அதுக்கு முன்னாடி வச்சு பேசுங்க சார். உண்மையை சொல்லிடலாமா? சொல்லுங்க சார். சொல்லிடலாமா? இப்போ ஆக்சுவலாக பார்த்தோம்னா இது வந்து கற்பனை கதை கிடையாது, அது உண்மையை மட்டும் சொல்லிடுறேன். 1980s வந்து மதுரையில் ஒரு பெரிய ஒரு காலேஜ் இருந்தது. அவங்க லேடிஸ் ஹாஸ்டல் வச்சுருந்தாங்க. அந்த லேடிஸ் ஹாஸ்டலில் வந்து பக்கத்தில் வந்து பார்த்தா இந்த அயன் பண்ணுற பையன் ஒருத்தருப்பான். அவன் ஒரு நாள் ட்ரெஸ் எடுத்துக்கு அந்த ரூமில் போகும்போது அந்த தங்கியிருந்த மூணு பொண்ணுங்க அவனை இது பண்ணிட்டாங்க, வேப் பண்ணுறதுக்கு அவனுக்கு மதம் ஆயிடுச்சு. அது என்ன பண்ணாங்க, அந்த பொண்ணுங்க அந்த பையனை பெட் பாடிட்டு போய் வார்டனுக்கு போட்டு ஊருக்கு ஓட்டிட்டாங்க. அந்த கேஸ் இதாகி அப்புறம் அந்த ஹாஸ்டல் கேஸுக்கு வச்சுட்டாங்க. அப்புறம் அவங்க அப்போ அப்போ இருந்த ஒரு முக்கியமான அரசியல் தலைவரை பிடிச்சி திரும்ப அந்த ஹாஸ்டல் ஓப்பன் பண்ணிட்டாங்க. இது அப்போ நடந்தது 1990s பார்த்தீங்கன்னா ஈரோடு பக்கத்தில் ஒரு சும்மா இதெல்லாம் நாங்கள் படம் பார்க்கும்போது அது வரும் நமக்கு உண்மையான சம்பவங்களை வச்சு தான் எடுத்துக்கோங்க. சொல்லுங்க. இது வந்து நாங்கள் வந்து இங்கே படம் பார்த்து யாரும் கெட்டு போக மாட்டாங்க. கெட்டு போனவங்களை பார்த்தா நாங்கள் எடுத்து இது மாதிரி பண்ணாதீங்கன்னு சொல்கிறோம். அதுதான் இது கெட்டு போகிறாங்களோ கெட்டு போக மாட்டாங்களோ அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. எல்லாரும் வந்து என்ஜாய் பண்ணுங்கள். நடந்த கதை நடக்காத கதையெல்லாம் ஒன்றும் வேண்டாம். இங்கே யாருமே கருத்து எடுத்துகிட்டு போய் அம்மா அப்பா சொல்கிற கருத்தையும் நம்ம கேட்க மாட்டோம். இந்த படத்தில் வர கருத்தையும் எடுத்துகிட்டு போய் நம்ம வாழ்க்கையை நடத்த போகிறோம் இல்லைங்க. என்ஜாய் பண்ணி ஜாலியாக பாருங்கள். சார் முடிச்சுங்க சார். மூணு சார் நேரில் சரஸுக்கு ராரா படம் நவம்பர் 3 ரிலீஸ் ஆகுது. அதாவது நீண்ட இடைவெளிக்கு பிறகு இப்போ இந்த மாதிரி அடல்ட் காமெடி படம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 6 ஆகிடுச்சு. அந்த டைரக்டரும் முதல் படம் சக்ஸஸ் பண்ணார், அதுக்கப்புறம் ட்ராக்கை மாற்றி அவரும் ஃபெயிலியர் ஆகிட்டார். பேர் சொல்ல விரும்பலை. எப்போவுமே இந்த அடல்ட் காமெடிக்குன்னு ஒரு ரசிகர்கள் இருக்காங்க, அது இல்லைன்னு சொல்லவே முடியாது. இன்னும் சொல்லப்போனால் ஆக்ஷன் ரசிகர்களை விட இதுக்கு ஒரு ஆக்டிவிட்டு இருக்காங்க. இந்த தலைப்பே அதுக்கு ஒரு உறுதியான தலைப்பு தான். தலைப்பே வந்து ராரா அப்படிங்கும்போது அது எல்லாருமே வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. பேய் படம்னு நினைப்பான், சிலவன் சிக்ஸ் படம், எப்படி வேணால் அழிச்சு போட்டோம். படம் தரமான படம். நவம்பர் 3 முதல்ல இளைஞர்களை கவரணும், அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக இளைஞர்களை கவரும்போது பெண்கள் வந்து படம் பார்ப்பாங்க. ஏன்னா பெண்கள் வந்து இந்த பாட்டை ரசித்தவங்க தானே பெண்கள். அதனால் நிச்சயமாக இந்த படத்தை பெண்களும் ரசிப்பாங்க, இளைஞர்களும் ரசிப்பாங்க. நவம்பர் 3 அனைவரும் தியேட்டருக்கு வந்து படத்தை பாருங்கள். சரசக்கு ராரா.